அனைவருக்கும் வணக்கம். சிலம்பு செல்வர் ஐயா மாப்போசி அவருடைய வரலாற்றை ஒரு தொகுப்பாக பேசி வந்தேன். ஐயா மாப்போசி என்று சொன்னாலே ஒரு தமிழின போராளி என்றுதான் அனைவருக்கும் தெரியும். அதையும் தாண்டி சிலப்பதிகாரத்தின் மீது மிகுந்த ஆர்வமும் பற்றும் கொண்ட காரணத்தினால் அந்த சிலப்பதிகாரத்தை ஆய்வு செய்து மிகப்பெரிய புத்தகங்களாக பல புத்தகங்களாக பல தலைப்புகளில் எழுதி அதை புகழின் உச்சிக்கு சென்ற பெருமை ஐயா அவர்களை சாரும். அதே போல சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகள் தலைவர்கள் அவர்களையெல்லாம் இந்த தமிழகம் தான் வாழ்நாள் முழுவதும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அவருடைய வரலாற்றை எல்லாம் தொகுத்து பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்களாக வடிவமைத்து எழுதி ஒரு பொக்கிஷங்களாக தமிழர்களுக்கு கொடுத்து சென்று விட்டு சென்ற பெருமை ஐயா அவர்கள் மாப்போசி அவர்களை சாரும். அவர் எழுதிய பல்வேறு புத்தகங்களுக்காக பத்மஸ்ரீ பட்டம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் பட்டங்களை வழங்கி கௌரவித்தது. இப்படி எண்ணற்ற பதக்கங்களையும் பட்டங்களையும் பெற்ற ஐயா மாப்போசி அவர்களுக்கு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சென்னையிலேயே ஐயா அவர்களுக்கு ஒரு முழு உருவ சிலையை நிறுவி மரியாதை செய்தார்கள். அதன் பிறகு நாடார் சங்கங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா மாப்போசி அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட அறிவிப்பு கொடுத்திருந்தார்கள், அறிவித்தார்கள். உண்மையிலே அவர்களுக்கும் நாடார் சமுதாயம் நன்றி சொல்ல வேண்டும். அதே போல இப்பொழுது தமிழ்நாடு நாடார் உறவு முறைகள் கூட்டமைப்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். ஐயா மாப்போசி அவர்கள் வாழ்ந்த அந்த இல்லத்தை, சென்னையிலே இருக்கின்ற அந்த இல்லத்தை அரசு இல்லமாக, அவருடைய நினைவு இல்லமாக அதை மாற்ற வேண்டும், அதற்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை தமிழ்நாடு நாடார் உறவு முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்கள் எழுதிய 145க்கு மேற்பட்ட புத்தகங்கள், அந்த புத்தகங்களுடைய தலைப்புகளை எல்லாம் நான் பேசி முடித்தவுடன் இந்த யூடியூப் சேனலே வரும், அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை தமிழ்நாடு நாடார் உறவு முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்கள் வாழ்ந்த அந்த இல்லத்தை அரசு இல்லமாக, நினைவு இல்லமாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.